கைஸ் வெல்கம் டு வடசெட்டி அப்சல்யூட் பார்பிக்யூல ஒரு ஃபெஸ்டிவல் போட்டிருக்காங்க அண்ட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக செட்டிநாடு ஃபுட் ஃபெஸ்டிவல் உள்ளார போய் ஜஸ்ட் மெனு பார்த்துட்டு வந்தேன் இந்த கார குழம்பு கருவேப்பிலை போட்ட வறுத்த கறி நிறைய விஷயம் போட்டிருக்காங்க நீர் மோர் ஸோ இது எல்லாமே வந்து டேபிள்ஸ்லேயும் கிடைக்கும் நாங்கள் வந்து பஃபேல செட்டப் வச்சுருக்காங்க அதை ட்ரை பண்ணுறதுக்கு லக்ஷ்மி மில் சிக்னலில் இருக்கிற அப்சல்யூட் பார்பிக்யூ வந்திருக்கோம் ஸோ உள்ளார போயிட்டு என்னென்னு காட்டுறேன் ஆக்சுவலி டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் போனோம் இப்போ நீங்கள் என்டர் ஆனீங்கனாலே இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த தோரணைகள் இந்த என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாமே கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக நல்ல தோரணைகள் வாழை இலை இதெல்லாமே அந்த பிளாஸ்டிக்கில் ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு தேர்ட்லேருந்து 21st வரைக்கும் இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் அன்னைக்கு ஷூட் பண்ணிட்டுருக்கோம் அண்டு எப்போ இருக்கிற செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் பிடிச்ச செட்டப் நல்லா இந்த மாலையெல்லாம் போட்டு அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த தோரணை இப்போ நீங்கள் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வரீங்க ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஃபெஸ்டிவலுங்கும் போது இதெல்லாம் மென்ஷன் ஆகிருக்கணும் அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா என்டர் ஆனோடனே உங்களுக்கு வந்து அவங்களோட சிக்னேச்சர் ஐட்டம்ஸ் இப்போ மெனுவில் வந்து காட்டுறேன் இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா நீர் மோர் காரைக்குடி சுட்டையரா கோழி வறுத்தது செட்டிநாடு கோழி ரோஸ்ட்டு இதோட இமேஜ் நான் சைடில் போடுறேன் ஸோ ரெண்டு சைடுமே போட்டிருக்காங்க ஸோ ஸ்டார்டர்ஸ் இருக்கிறது ஸ்டார்டர்ஸில் இருக்கும் மெயின் கோர்ஸ் இருக்கிறது மெயின் கோர்ஸில் இருக்கும் டெசர்ட்டில் இருக்கிறது டெசர்ட்டில் இருக்கும் இளநீர் பாயசம் நீ கேசரியெல்லாம் இருக்குது ஸோ சும்மா ஜஸ்ட் ஒரு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு இது பார்த்திங்கன்னா ஒரு செட்டிநாடு பிரியாணின்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது உப்புக்கறி உப்புக்கறின்னு நினைக்கிறேன் கருவேப்பிலை பூண்டு ஓகே உப்பு கறி இது மட்டன் காரைக்குடி ஸோ இந்த மாதிரி நிறையா டிஷ்ஷஸ் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் மாண்டேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க வெல்கம் டு வடசெட்டி ஃப்ரெண்ட்ஸ் அப்சல்யூட் பார்பிக்யூல இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பஃபேஸ் ஐட்டம் வச்சுருப்பாங்க ஸோ வந்தோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேயில் வந்து சிக்கனு ஃபிஷ்ஷு காரைக்குடி அதெல்லாமே கொண்டு வராங்க பட் நம்ம வந்து ஃபெஸ்டிவலில் என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஸோ ஃபெஸ்டிவல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லிட்டோம் என்னென்னு சொல்லிடுறேன் ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கான் இது ரெகுலராக கொடுக்கறது அண்ட் இந்த சீசி போட்டேட்டோ இது ரெண்டும் ரெகுலராக கொடுக்கறது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு பணியாரம் பூண்டு குழம்பு கோழி வறுத்தது உப்புக்கறி அப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் காரைக்குடி கீரை வடை நெத்திலி ஃப்ரையு தேங்காய் மாங்காய் சுண்டல் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு விங்ஸு ஸோ நம்ம எப்போவுமே தெரியும் அந்த லெக்கு கொடுப்பாங்க அதுக்கு பதிலாக செட்டிநாடு விங்ஸு இது வந்து பிரியாணி பருப்பு ரொண்டை குழம்பு அது இல்லாமல் ஒயிட் ரைஸ் ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு செட்டிநாடு ரைஸ் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிடலான்ட்டு ஆ மெயின் வந்து நீர் மோர் ஸோ இது ஆக்சுவலி ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்தோம் ஸ்வீட் அண்ட் சால்ட்டில் போட்டிருக்காங்க ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ லைட்டாக வந்து ஸ்பூன் எடுத்துகிட்டு தேங்காய் மாங்காய் சுண்டல்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் ஸோ இது என்ன சொன்னாங்கன்னா தேங்காய் மாங்காய் சுண்டல் ஸோ மாங்காய் போட்டிருக்காங்க தேங்காய் ஆனியன் ரிங்ஸ் வச்சுட்ருக்காங்க ரைட் ஓகே நம்ம நீட்டாக தேங்காய் மாங்காய் சுண்டல் எடுத்துடலாம் ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு 10-12 ஐட்டம் கொடுத்துருக்காங்க செட்டிநாடுக்கு அந்த ட்ரிங்க் சொல்லிட்டு நீங்கள் வர வரைக்கும் கடிச்சிட்டு இருக்கிறது சூப்பராக இருக்குது சமயம் பண்ணியிருக்காங்க சுண்டல் வந்து நல்லா வெந்திருக்குது சூப்பராக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இதுலேருந்து போகலான்னா நெத்திலியிலேருந்து போயிடுவோம் நல்ல டீப் ஃப்ரைட் நெத்திலி எடுத்துகிட்டு சூப்பராக ஃப்ரை பண்ணியிருக்காங்க எனக்கு போட்டிருக்க மசாலா வந்து நல்லாயிருக்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கு வந்து லெமன் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நெத்திலேயே முடிச்சிடலாம் சும்மா என்ன சொல்கிறேன்னா கடக்கு முறக்கும் நெத்திலி போயிருக்கும் ஏன்னா நெத்திலியில் இருக்கிற முள் வந்து நம்மளுக்கு எதுவுமே பண்ணாது ஸோ நெத்திலி சாப்பிட்டது பார்த்துப்பீங்க நெத்திலி சூப்பராக ஃப்ரை பண்ணியிருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க கீரை வடை சொன்னாங்க இது கம்ப்ளீட்டாக கீரை வடை அண்ட் இதில் என்னென்னா சாஸை வச்சு கொடுத்துட்டாங்க சட்னி கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் காம்போவாக இருக்கும் சூப்பரான ஒரு கீரை வடை இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பருப்பு வடை மாதிரி மசிச்சு
அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தேவையான அளவு பச்சை மிளகாய் கடலைப்பருப்பு கருவேப்பிலெல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க. நல்லா ஃப்ளேவரியாக இருக்குது. அண்ட் இன்னொரு வாய்ஸ் போயிடலாம். இது வந்து இதெல்லாம் வந்து போய்கிட்டே இருக்கும். நான் இப்போ நிறைய கரோட பார்த்தேன், வந்தோடனே பார்பிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இப்போது இதுக்குன்னே இருக்கிற ஐட்டம்ஸ், இந்த விங்ஸு, இந்த பருப்பு வடை, இந்த வறுத்த கறியெல்லாம் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். கீரை வடையை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்த ஐட்டத்துக்கு வருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு என் கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உப்பு கறி. இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு என்ன சொல்லலாம், நம்மளுக்கு அந்த உப்பு வெறும் அந்த இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு செய்வாங்க. ஒரு பீஸாக எடுத்துடலாம், போன்லெஸ் பீஸாகவே எடுத்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா அந்த சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்குது. நல்லா உப்பு கறி எடுத்துட்டு, ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ரைஸு ரசமெல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்கும். நல்லா இஞ்சி பூண்டு, நல்லா இஞ்சி பூண்டு அண்ட் பேசிக்கான மசாலா போட்டு சூப்பராக வறுத்துருக்காங்க. அண்ட் சிக்கன் வந்து நல்லா டெண்டரியாக இருக்குது. இப்போ இந்த பீஸ் எடுத்திங்கன்னா தெரியும் நல்லா டெண்டரியாக இருக்குது. அண்டு நல்ல ஒரு செட்டிநாடு ஃப்ளேவர், ஸ்பைஸியாக இல்லாமல் நல்லா மசாலா கலந்த ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க. ஸோ கூடவே வந்து இந்த என்ன சிக்கன் வறுத்தது போகிறதுக்கு முன்னாடி விங்ஸ் போயிடுவோம். ஸோ இது வந்து செட்டிநாடு மசாலா விங்ஸு. இங்கேருந்து கிடைக்கலன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு மசாலா வந்து நல்லாயிருக்கு. ஒரு ஸ்லைட் செட்டினார் ஸ்டைலில் போட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பார்பிக்யூ சாஸோடு மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதிலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு செட்டினார் ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க. அண்டு விங்ஸ் நல்லா வெந்திருக்குது, விங்ஸ் நல்லா வெந்திருக்குது. அண்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. ஸ்லோ ஹீட்டில் இருக்குது, உங்களுக்கு தெரியும் இப்போ சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஹீட்டில் இருக்கும். வந்து வச்சோடனே நல்லா ஹீட்டில் இருக்குது. மெயின் ஐட்டம் எனக்கு அப்போந்தேருந்து கண்ணில் ஊற்றிட்டு இருக்குது இந்த இனிப்பு பணியாரம். ஸோ சுடும் போது என்ன பணியாரமெல்லாம் சுட்டுட்ருக்காங்களேன்னு யோசனை வந்துச்சு. நேந்திர பழம் போட்டிருக்காங்க. நேந்திர பழம் போட்டு நல்ல ஒரு சூப்பராக அந்த மாவே வந்து பார்த்திங்கன்னா நேந்திர பழமும் மாவும் மிக்ஸ் பண்ணி நல்லா பனானா பரியற மாதிரி சுட்டிருக்காங்க. நம்ம ரெகுலர் பணியாரத்தை விட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் போகலான்னா இதுக்கு பேர் வந்து சிக்கன் வறுத்தியது, வறுத்தியது வறுத்தது. ஸோ எடுத்துகிட்டு வறுத்தியது வறுத்தது இப்போது ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் போகிறீங்க. நாங்கள் போயிட்டு இந்த சிக்கனை வந்து நல்லா குழம்புலேருந்து எடுத்து ஒரு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு ஒரு டாஸ் பண்ணி கொடுப்பாங்க தெரியுங்களா, அந்த ஃப்ளேவரில் இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா பூண்டு அந்த பச்சை மிளகாயெல்லாம் போட்டு நல்லா ஒரு ட்ரெடிஷ்னல் டச்சை, ஒரு நம்ம ஊருக்கான டச்சை வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலான்னா, எனக்கு தெரிஞ்சு மட்டன் கிரேவி இருக்குது, மட்டன் கிரேவி பருப்புண்டு குழம்பு இது இருக்குது. இது நான் தனியாகவே எடுத்துறேன். இதெல்லாம் ஆக்சுவலி சப்பாத்தி கிடச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் காரைக்குடி. ஸோ அது வேணால் ரைஸுக்கு எடுக்கலாமா தனியாக எடுக்கலாமான்னு தெரியல. ஸோ மட்டன் காரைக்குடி, மட்டனோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் வந்து மசாலா வந்து பார்த்திங்கன்னா சட்டிலாக இருந்தாலுமே உங்களுக்கு அந்த சோம்பு கரம் மசாலா அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கு. அந்த காரைக்குடி வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் போகலான்னா பருப்புருண்டை குழம்பு. ஸோ கொஞ்சம் ரைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பருப்பு உருண்டை எடுத்துகிட்டு, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது லைட்டாக தேங்காய் பேஸில் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணி, ஆக்சுவலி இதுக்கு வந்து பொரியலெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் பட் நம்ம அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நல்லா பருப்பு உருண்டை, ஆஹா நல்லா பருப்பெல்லாம் போட்டு நல்லா உருண்டை ஆத்தென்டிக்காக செஞ்சுருக்காங்க. அண்டு ட்ரை பண்ணிடலாம். இந்த டிஷ் எப்படி இருக்குன்னா பருப்பு உருண்டை குழம்பு ஸ்பைஸியாக இல்லாமல் ஒரு மாதிரி அந்த தேங்காய் பேஸு ஒரு மாதிரி க்ரீமியாக இருந்தால் எப்படி இருக்கும். அண்ட் அந்த பருப்பு உருண்டையோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது. பூண்டு குழம்பு. ஸோ இதுதான் ஆக்சுவலி ஹைலைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல வேலை இப்படி கொடுத்துட்டாங்க, நம்ம ஸ்பூன் யூஸ் பண்ணாமே மிக்ஸ் பண்ணுறது சூப்பராக இருக்கும். அண்ட் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ்னு ஒரு டிஷ் இருக்குது. ப்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்பிக்யூவில் வரும், காரைக்குடி ப்ரான்ஸு.
கருவேப்பிலை பூண்டு குழம்பு. பண்ணிங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பூண்டு கரெக்டாக போட்டு இது ரெண்டுமே வந்து ரைஸுக்கு வந்து சூப்பர் காம்போ. அண்டு நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பருப்பு உருண்டை சாரி இந்த கருவேப்பிலை பூண்டு குழம்பும் ரசத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. நான் முடிஞ்சால் கடைசியில் சாப்பிட்டு காட்டுறேன், செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி. ஸோ இது வந்து செட்டிநாடு பிரியாணின்னு போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆம்பூர் ஸ்டைலில் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லைட் மசாலாவாக தான் தெரியுது. இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஆம்பூர் ஸ்டைலில் இருக்குது. மசாலா வந்து லைட்டாகவும் இருக்குது, மசாலா வந்து லைட்டாகவும் இருக்குது. அண்ட் நல்லா சஃபிஷியண்ட்டாக இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. பிரியாணி நல்லாயிருக்கு. நீங்கள் கிட்டே ரெகுலர் அவங்களோட அந்த ஹைதராபாதி பிரியாணியும் இருக்குதும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நீர் மோர். நீர் மோர் நல்ல ஒரு கிளாஸில் கொடுக்குறாங்க. இது எல்லாமே நான் இப்போ ட்ரை பண்ணது எல்லாமே செட்டிநாடுக்கு இன்க்ளூடட். ஸோ நீர் மோர் வந்து சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு திக்கான மோர், ஸ்வீட்டும் இருக்குது. அந்த சால்ட்டு நம்ம இந்த சாட் மசாலா போட்ட ஒரு சால்ட் இருக்கும் தெரியுங்களா, பெப்பர் சால்ட்டு, அதுவும் இருக்குது. அண்ட் இப்போ செட்டிநாடு ஐட்டம்ஸில் நான் வந்தால் எது மஸ்ட் ட்ரைன் நீங்கள் கேட்டிங்கன்னா விங்ஸ் போய்க்கோங்க. ஆஸ் யூஷுவல் ஸ்டார்டரில் வந்து சூப்பராக நரசிச்சிருக்காங்க. அந்த கருவேப்பிலை பூண்டு குழம்பு அது வந்து மஸ்ட் ட்ரை. அண்ட் இந்த வறுத்த கறியும் உப்பு கறி இது ரெண்டுமே மஸ்ட் ட்ரை. இனிப்பு பரியாணம் அண்ட் கீரை வடை அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மற்றது எல்லாமே நல்லாயிருக்கு. மற்றதெல்லாம் ரைஸுக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இந்த தேங்காய் மாங்காய் சுண்டல் சைட்டில் கடிச்சு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். அண்ட் மற்ற ஸ்டார்டர்ஸ் எல்லாம் அது மட்டும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கிரில்லு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. கிரில்லு வர வரைக்கும் அவங்களோட ரெகுலர் சிக்னேச்சர் ஸ்டார்டர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பி கார்ன். கிறிஸ்பி கார்ன் எடுத்துடலாம். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஸ்பூனில் எடுக்கணும், நம்ம வந்து இதிலே கையிலே எடுத்துருவோம். நம்மளுக்கு ஸ்பூன் எல்லாம் முக்கியம் கிடையாது. ஆஸ் யூஷுவல் வந்தீங்கன்னா எப்படி கிறிஸ்பி கார்ன் டேஸ்டியாக கொடுப்பாங்களோ அதே மாதிரி இருக்குது. இது வந்து பாலா ஆக்சுவலி கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டா. அமெரிக்கன் சீசி பொட்டேட்டோ இது ரெண்டுமே ஸ்டாண்டர்டாக நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பாபிக்யூவில் டெக்கரேட் பண்ணிட்டு என்ன கொடுப்பாங்களோ அது சூப்பராக இருக்குது. இது கூட செட்டிநாடு விங்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து நம்ம பிளேட்டில் போட்டுடலாம். இதுக்கு முன்னாடி ப்ளூப்பர்ஸ் வரலாம், போடலாம் போடாமையும் இருக்கலாம். ப்ரான் ப்ரான் நல்லா பிஞ்சிருக்கு. ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த ஹீட்டில் அப்படியே வச்சிட்டோம். எனக்கு பிடிச்ச பைனாப்பிள் லாவி பறக்க நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கன் ஆஸ் யூஷுவல் இவங்களுக்கு சூப்பராக இருக்குது. ப்ரான் மட்டும் மேரினேஷன் டிஃப்ரெண்ட் ஃபார் இதுக்கு பார்பிக்யூக்காக. பெப்பரும் ஒரு மாதிரி லைட்டாக கருவேப்பிலை போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு. இந்த மேரினேஷன் சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பைனாப்பிள். பைனாப்பிள் எப்போவுமே எங்களுக்கு சூப்பராக இருக்கும். இன்னும் பன்னீரெல்லாம் வந்து நான் பெருசாக ட்ரை பண்ண போகிறதில்ல. பாலா வந்து கடைசியில் ரிவ்யூ கொடுக்க சொல்லிடலாம். ரெண்டு முடிச்சோட மெயின் கோர்ஸ் காட்டிவிட்டு அண்ட் இவங்களோட சிக்னேச்சர் அந்த டெசர்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டிடுறேன். ஏன்னா நம்ம வந்து செட்டிநாடு ஃபுட் ஃபெஸ்டிவல் அதை மெயினாக கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயின் கோர்ஸ் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். என்னென்ன இருக்குன்னு காட்டிடுறேன். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ட்ரை பண்ண போகிறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் அங்காரா அண்ட் பூண்டு மீன் குழம்பு. ஸோ இது எதுவுமே நம்ம எடுக்க போகிறதில்லை. நம்ம என்னென்ன எடுக்க போகிறோங்கிற காட்டிடுறேன். பட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ், எக் மசாலா, சிக்கன் தம் பிரியாணி, இவங்களோட அந்த ஹைதராபாதி பிரியாணி வரும் இல்லையா, ஸோ அந்த ஸ்டைல் பிரியாணி. அண்ட் ஆஸ் யூஷுவல் சலாட்ஸு, தயிர் சாப்பாடு. ஸோ கொஞ்சம் தயிர் சாப்பாடு எடுத்துடலாம். தயிர் சாப்பாடில் பார்த்திங்கன்னா நல்ல கடலப்பருப்பெல்லாம் போட்டிருக்காங்க. அண்டு சன்னா இருக்குது, தேங்காய் மாங்காய் சுண்டல் நம்ம பார்த்தது. அண்டு தயிர் வடை, கேரட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெஜ் பீப்புளுக்கான வெஜ் பிரியாணி. ஆ நல்ல காலிஃப்ளவர் எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு வெஜ் பிரியாணி. இதில் வந்து பார்த்திங்கன்னா அசார்ட்டட் வெஜ்ஜு, கார்லிக் நூடுல்ஸ், மிக்ஸ் வெஜ் ட்ரை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கட்டா ஆலு, செட்டிநாடு பருப்பு உருண்ட குழம்பு நம்ம ட்ரை பண்ணது, பன்னீர் டிக்கா மசாலா, தால் தடுக்கா, ஏபிஎஸ் ஸ்பெஷல் தால் அண்ட் ஸ்டீம் ரைஸ். நான் எடுக்க போகிறதே வந்து தால் தடுக்காவும் ஸ்டீம் ரைஸ் தான். ஏன்னா யூனோ நம்ம வந்து நிறையா சாப்பிட்றதுனால வெயிட் ஃபேட்டிக் நிறையா ஆகுது. அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே நிறையா ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதோட ஏபிஎஸோட கம்ப்ளீட் அந்த பஃபே பாக்ஸ் அதோட லிஸ்ட் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிளேலிஸ்ட்டாக போடுறேன், நீங்கள் பார்க்குறது கரெக்டாக இருக்கும். அண்ட் இது கூட நான் என்ன பண்ணுறேன்னா அப்பளத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் டெசர்ட் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த டெசர்ட்ஸு ஸோ
நெய் கேசரி, இந்த சிக்னேச்சருக்கான நெய் கேசரி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளோட உருண்டைகள் எடுத்துடலாம். ஐஸ்கிரீம் வேணுங்கிறவங்களுக்கு ஐஸ்கிரீம் இருக்குது, பட் நம்ம வந்து ஒரு ஜிலேபி எடுத்துடலாம். ஸ்டிக் இது என்னமோ ஒன்று கேக் மாதிரி இருக்குது, கையில் எடுக்கலாம். அப்புறம் ரசகுல்லாய் வேண்டாம், இந்த சாக்லேட் கேக் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி இந்த ஐட்டம் இடம் மாறி இருந்தது, திருப்பி மேலே யாரோ தூக்கி வச்சுட்டாங்க. இளநீர் பாயசம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஷார்ட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ போயிட்டு நம்ம இதை ட்ரை பண்ணிவிட்டு அங்கேயே ஃபைனல் ரிவ்யூ சொல்லிக்கிடலாம். டெசர்ட்ஸில் வந்து 4 இளநீர் பாயசம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த வோட்கா ஷார்ட்ஸ் மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆஹா, நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இது 4-5 போகும். நெக்ஸ்ட் வந்து இவங்களோட இந்த நெய் கேசரி, நல்ல ஒரு கேசரி எடுத்துகிட்டு. கேசரி நல்லாயிருக்கு, இனிப்பு கம்மியான ஒரு கேசரி. அண்டு இதுதான் எனக்கு ஆக்சுவலி அப்போலேருந்து நல்லா இருந்தது. இது ஆக்சுவலி என்னன்னு தெரியல, ஆக்சுவலி இது என்னன்னு தெரியல, ஏதோ கேக் மாதிரி இருந்தது. சீஸ் கேக் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. அண்டு நம்ம இவங்களோட ரெகுலர் குலாப் ஜாம் போயிட்டு ஸ்டாண்டர்டாக இவங்கக்கிட்ட கிடைக்கிற குலாப் ஜாம். அண்டு இங்கே வந்து ஃபைனல் ரிவ்யூ சொல்லிடலாம். ஃபுட்டு எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்டு நல்லா இருந்தது. மெயினாக செட்டிநாடு ஐட்டம்ஸ் ட்ரை பண்ண வந்தோம், செட்டிநாடு ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. இங்கே ரொம்ப பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலை பூண்டு குழம்பு, அப்புறம் வந்து அந்த சிக்கன் வறுத்தியது, சிக்கன் உப்பு கறி, அப்புறம் அந்த செட்டிநாடு விங்ஸு, அந்த இனிப்பு பணியாரம், அது இல்லாமல் வந்து வேறு என்னமோ ஒன்று சாப்பிட்டோமே, அந்த பருப்பு உருண்டை குழம்பு லைட்டாக தான் இருந்தது, பட் சூப்பராக இருந்தது. இது எல்லாமே செட்டிநாடில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே மஸ்ட் ட்ரை. நெத்திலி ஃபிஷ்ஷு அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே மஸ்ட் ட்ரை. நீங்கள் வந்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு எடுங்க, எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ரெகுலர் பார்பிக்கு அந்த ஐட்டம்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மெயின் அந்த ஃபெஸ்டிவலில் வந்து நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்குறதுக்கு யூஸாக இருக்கும். அண்ட் ஃபெஸ்டிவல் அவங்களுக்கு வந்து அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா மூவ் ஆச்சு, இப்போ வரவங்கெல்லாம் அதை ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஐஸ்கிரீம் நல்லா சாப்பிட்டேன்னா தொண்டை கட்டிக்கிச்சு. அண்ட் அது இல்லாமல் ரெகுலர் இவங்க கொடுக்குற பார்பிக்யூஸ் ப்ரான்னு சரி, ப்ரான் வந்து அந்த செட்டிநாடு மேரினேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது இல்லாமல் ரெகுலர் இருக்கிறது எல்லாமே நல்லா இருந்தது. அண்டு பார்த்திங்கன்னா மண்டேக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது, மற்ற நாள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரைஸ் இருக்குது. நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், முடிஞ்சளவுக்கு அவங்க வெப்சைட் லிங்க் போட்டுறேன். ஸோ லிங்க் போட்டேன்னா உங்களுக்கு அந்த டேக்கு என்ன ப்ரைஸ் இருக்குங்கிறது அதிலே மென்ஷன் இருக்கும். அண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செம க்ரௌடாக இருக்குது, கம்ப்ளீட்டாக ஜாம் பேக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் நான் இருக்கிற டேபிள் ஒட்டும் இது எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் க்ரௌட் ஷார்ட்ஸுமே போடுறேன். எல்லாருமே நல்ல ஒரு வீக்கெண்ட்ஸை நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வரும்போது இந்த வீக்கெண்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு புக் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது நாட் ஓன்லி இன் கோயம்புத்தூர், சென்னையும் சரி திருச்சியும் சரி எல்லாத்துலேயும் இந்த ஃபெஸ்டிவல் ஓடிட்டுருக்குது. சென்னையிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்ப்பீங்க, திருச்சியில் பார்ப்பீங்க. ஸோ எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி அவங்களுக்கு யூஸாக இருக்குதோ. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப், பை பை.